உலகின் மிகச்சிறந்த ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் மருத்துவர் எலைசா ஆன் கிரியர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1864 யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நார்த் கரோலினாவில் இருக்கிற மெக்லன்பர்க் கவுண்டியில் ஆப்பிரிக்க அமெரிக்க அடிமைகளாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கிரியருக்கும் எமிலி கிரியருக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார். எலைசா ஆன் கிரியர்னு அறியப்படுற எலைசா அண்ணா கிரியர். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. எலைசா ஆன் கிரியர் பிறக்கும் போதே இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கருப்பினத்தை சேர்ந்த அடிமைகளாக இருந்து வந்தாங்க. அதாவது கருப்பினத்தை சேர்ந்த அடிமைகள்னு சொல்லும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கருப்பின மனிதர்கள் வெள்ளையின மனிதர்கள்னால விலங்குகள் மாதிரி விலைக்கு வாங்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விலைக்கு விற்கவும் பட்டாங்க. இதே மாதிரி தான் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மாவும் ஒரு வெள்ளையினத்தை சேர்ந்த குடும்பத்தினால அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. இதுக்கிடையில் தான் 1862 மே 4 அன்னைக்கு எலைசா ஆன் கிரியருடைய ஓல்டர் பிரதர் அதாவது அண்ணனான ரிச்சர்ட் எட்கர்ட் கிரியர் வந்து பிறந்திருந்தாங்க. இதன் பிறகு 1864 எலைசா ஆன் கிரியர் வந்து பிறந்தாங்க. இதனால எலைசா ஆன் கிரியர் பிறக்கும் போதே அடிமையா பிறந்து அடிமைத்தனத்திலேயே வளரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. எலைசா ஆன் கிரியர் பிறந்திருந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் சிவில் வார் அதாவது உள்நாட்டு போரானது நடந்து வந்தது. கரெக்டாக 1865 எலைசா ஆன் கிரியருக்கு 1 வயது இருக்கும் போது இந்த உள்நாட்டு போரானது முடிவடையுது. பிறகுதான் இந்த 13th Amendment டு US கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் எல்லாம் கொண்டு வரப்படுது. இதன் மூலமா கருப்பின மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை செய்யப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமா எலைசா ஆன் கிரியருடைய குடும்பமும் வந்து அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த குடும்பத்தினால விடுதலை செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்னதான் விடுதலை செய்யப்பட்டாலும் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அடிமைகளா இருந்தவங்க அப்படின்றனால இவங்களுக்கு படிப்பும் கிடையாது, அது மட்டும் இல்லாம எந்த வேலையுமே வந்து இல்லாம இருந்தது, இருப்பிடமும் அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எலைசா ஆன் கிரியருடைய குடும்பம் வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டா எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து நிறைய வேலைகள் தேடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக இவங்க கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடுமையாகவும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கடுமையாக உழைச்சி வந்தாலும் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே குறைவான வருமானம் தான் வந்து இருந்து வந்தது. இதனால நிறைய வருமானம் தேவை அப்படின்றதுக்காக 1869 எலைசா ஆன் கிரியருக்கு 5 வயது இருக்கும்போது இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய நார்த் கரோலினாவில் இருக்கக்கூடிய மெக்லன்பர்க் கவுண்டியிலிருந்து ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டாவுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. இந்த ஜார்ஜியா அப்படின்ற ஸ்டேட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே எலைசா ஆன் கிரியர் இவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போன பிறகும் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அந்தளவுக்கு நல்ல வேலையெல்லாம் கிடைக்கல, சின்ன சின்ன வேலைகள் தான் கிடைச்சது. கிடைக்கக்கூடிய வேலைகள்லையும் குறைவான வருமானம் தான் வந்து கிடைச்சது. இதனால இரவும் பகலும் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா கடுமையாக உழைச்சாங்க. ஒரு நாள் யாராவது ரெண்டு பேரில் ஒருத்தர் வேலைக்கு போகலனாலும் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டம், அந்த நிலைமை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் எலைசா ஆன் கிரியருடைய குடும்பம் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து எலைசா ஆன் கிரியரையும் இவங்களுடைய ஓல்டர் பிரதரான ரிச்சர்ட் எட்கர் கிரியர் ரெண்டு பேரையும் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது காரணம் என்னன்னா எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அடிமைகளா இருந்த அந்த காலகட்டத்திலேயே எல்லா கருப்பினத்தை சேர்ந்தவங்களும் அடிமைகளா இல்லாம இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில கருப்பினத்தை சேர்ந்தவங்க நல்ல வசதியான நிலையிலேயே வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அப்படி எதனால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா வந்து அந்த காலகட்டத்திலேயே கவனிச்சாங்க. அப்போ எந்தெந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க கையில பணம் ஜாஸ்தி இருக்கும் அவங்க வந்து அடிமைகளா இல்லை. அது மட்டும் இல்லாம பணம் இல்லைனாலும் யாருக்கு வந்து நல்ல படிப்பு இருக்குதோ அவங்க வந்து அடிமைகளாக இல்லை. இந்த விஷயத்தை வந்து எலைசா ஆன் கிரியருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதன் காரணமாக இவங்களால் பணம் தான் சம்பாதிக்க முடியல, ஆனால் படிப்பை கண்டிப்பாக எப்படியாவது வழங்கிடணும், அப்படி படிப்பை கொடுக்குறதன் மூலமாக இந்த மாதிரியான சமுதாயத்தில் இவ்வளோ தாழ்ந்த நிலையில் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளுடைய ஃபேமிலி போகும், அதேமாதிரி நம்மளுடைய குழந்தைகள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பா அம்மா நினச்சாங்க. இதனால 1870 எலைசா ஆன் கிரியருக்கு 6 வயது இருக்கும்போது இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக அட்லாண்டாவில் இருக்க ஒரு செக்ரிகேட்டட் பப்ளிக் பிரைமரி ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. செக்ரிகேட்டட் பப்ளிக் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது கருப்பின மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பொது ஆரம்ப பள்ளி. ஸோ அங்கு சேர்ந்து எலைசா ஆன் கிரியர் உற்சாகத்தோட அவங்களுடைய படிப்பை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1875 எலைசா ஆன் கிரியர் அவங்களுடைய 11 வயதில் அவங்களுடைய பிரைமரி எஜுகேஷன் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு எலைசா ஆன் கிரியரை மேற்கொண்டும் படிக்க வைக்கிறதுக்காக
அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரிகேட்டட் பப்ளிக் ஹை ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஸ்காலர்ஷிப் உதவியோட எலைசா அண்ட் கிரியர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் எலைசா அண்ட் கிரியரும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போய் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சும் இவங்களுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் வருமானம் கொடுத்துட்டு மிச்ச வருமானத்தில் இவங்களுடைய படிப்பையும் எலைசா அண்ட் கிரியர் வந்து தொடர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் எலைசா அண்ட் கிரியர் வந்து நல்லா படித்து ஒரு டீச்சர் ஆயிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட இவங்களுடைய படிப்பை வந்து தொடர்ந்து வந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வெள்ளையினத்தை சேர்ந்தவங்களோ கருப்பினத்தை சேர்ந்தவங்களோ பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையாக இருந்தது வந்து ஆசிரியையாக இருக்கணும், இல்லைன்னா பேராசிரியையாக இருக்கணும். அதாவது கல்லூரிகளில் ஒரு பேராசிரியையாக இருக்கணும், இல்லைன்னா பள்ளிக்கூடங்களில் ஆசிரியையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இருந்தது. இல்லைன்னா நர்சஸாக இருக்கணும், செவிலியர்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. இதனால எலைசா ஆங்கிரியர் வந்து படித்து ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட இவங்களுடைய படிப்பை வந்து மேற்கொண்டு வந்தாங்க. கரெக்டாக 1882 இவங்களுடைய 18 வயதில் எலைசா ஆங்கிரியர் வந்து அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் வந்து முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எலைசா ஆங்கிரியருக்கு பணம் கிடையாது, ஆனால் விருப்பம் இருந்தது. இதனால இவங்க வந்து பிக்கிங் காட்டன், அதாவது இந்த காட்டன் அப்படின்ற பருத்தி இதெல்லாமே வந்து பறித்து அதை வந்து சேகரித்து அதை வந்து கொடுக்கக்கூடிய அந்த வேலை வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து இவங்க வந்து செஞ்சாங்க. கரெக்டாக 1884 இவங்களுக்கு 20 வயது இருக்கும்போது எலைசா அண்ட் கிரியர் வந்து ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டாவை விட்டு வெளியேறி டென்னசியில் இருக்கக்கூடிய நேஷ்வில்லுக்கு வந்து போகிறாங்க இவங்களுடைய ஃபேமிலியோட அனுமதியோட. ஸோ அங்கே போன பிறகு அங்கே நேஷ்வில்லில் இருக்கக்கூடிய ஃபிஸ்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி, இது வந்து கருப்பின மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து 1884 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில், அதாவது டீச்சிங் படிக்கிறதுக்காக இவங்க போய் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க, என்ன ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ 1884 அதே மாதிரி 1885 அப்படின்னு சொல்லி அந்த அகாடமிக்கல் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து இவங்க வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அந்த 1885 நடுப்பகுதியில் எலைசா அண்ட் கிரியர் வந்து வேலைக்கு போறாங்க. சோ வேலைக்கு போய் மறுபடியும் அந்த பருத்தி அந்த காட்டன் அந்த ஒர்க்க தான் வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் 1886 ஆரம்ப காலகட்ட இந்த சமயம் வந்து மறுபடியும் அந்த ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி ஜாயின் பண்ண பிறகு அடுத்த 1887 நடுப்பகுதியில் அப்போ வந்து செகண்ட் இயர் வந்து முடியுது. ஸோ செகண்ட் இயர் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எலைசா அண்ட் கிரியர் வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் மறுபடியும் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க. சம்பாதித்த பிறகு 1888 நடுப்பகுதியில் தேர்ட் இயர் படிக்கிறதுக்காக ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1889 இவங்களுடைய தேர்ட் இயரும் எலைசா அண்ட் கிரியர் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு மறுபடியும் வந்து இவங்க அந்த காட்டன் வேலைக்கே வந்து போகிறாங்க, அந்த காட்டனை வந்து பிக் பண்ணுறது. ஸோ அந்த வேலைக்கு போய் மறுபடியும் வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து வருமானத்தை சேர்க்கிறாங்க. பிறகு இறுதியாக இவங்களுடைய ஃபோர்த் இயர் படிக்கிறதுக்காக 1890 நடுப்பகுதியில் மறுபடியும் ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. இதே சமயம் எலைசா அண்ட் கிரியர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போனாங்க. ஒரு வருஷம் வேலை, ஒரு வருஷம் வந்து படிப்பு, இந்த மாதிரி போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து ஈடுபட்டாங்க. நிறைய சமூக சேவைகள், சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் அந்த 1890 யங் லேடிஸ் லைசியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதனுடைய பிரசிடெண்ட்டாக வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து 1890 இவங்களுடைய 26 வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் இருந்தது. அதாவது இந்த யங் லேடிஸ் லைசியம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கல்வி நிலையம் மாதிரி தான். அங்கே வந்து சொற்பொழிவுகள் இந்த மாதிரிலாம் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக பெண்களுக்காக குறிப்பாக நடத்துவாங்க, அதுவும் வந்து யங் லேடிஸ்க்காக. ஸோ அதில் வந்து ஒரு பிரசிடெண்டாக வந்து அந்த யங் லேடிஸ் லைசியமில் எலைசா அண்ட் கிரியர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதன் பிறகு இந்த சமயம் வந்து உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியானது நடந்து வந்தது. ஸோ இதுக்கு இடையில தான் எலைசா அண்ட் கிரியருக்கு வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமானது இந்த 1890 ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியில் ஃபோர்த் இயர் படித்து வரும்போது ஏற்படுது. அது காரணம் அந்த சமயம் வந்து நிறைய பெண்கள், கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள், அதேமாதிரி கருப்பினத்தை சேர்ந்த ஆண்கள், அவங்க எல்லாருமே வந்து வெள்ளையினத்தை சேர்ந்த மருத்துவர்களால்
இழிவாக பார்க்கப்பட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கப்பட்டது. இது வந்து மருத்துவம் மட்டும் இல்லாமல் கல்வியில் ஆரம்பித்து வேலைவாய்ப்பு வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து கருப்பினத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தான் நடத்தப்பட்டாங்க. உதாரணத்துக்கு எலைசா அண்ட் கிரியர் ஒரு விஷயம் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு 100 பெட் இருக்குன்னா அந்த 100 பெட்லேயுமே வெள்ளையினத்தை சேர்ந்தவங்க தான் அனுமதிக்கப்பட்டாங்க. சில நேரங்களில் வெள்ளையினத்தை சேர்ந்தவங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு கருப்பினத்தை சேர்ந்தவங்க இப்போ ஒரு பெட்டில் அனுமதிக்கப்படுறாங்கன்னா அந்த பெட்டில் அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரும்போதே, அதாவது அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க நோயாளி, அந்த கருப்பினத்தை சேர்ந்த நோயாளி வந்து சிகிச்சை பெற்று வரும்போதே இன்னொரு பக்கம் வந்து வெள்ளையினத்தை சேர்ந்த இன்னொரு ஒரு நோயாளி வர்றாங்கன்னா உடனடியாக அந்த வெள்ளையினத்தை சேர்ந்தவருக்கு அந்த பெட்டை வந்து கொடுத்துட்டு கருப்பினத்தை சேர்ந்தவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மருத்துவத்தில் கூட கருப்பினத்தை சேர்ந்தவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. இதனால் நிறைய உயிரிழப்புகள், நல்ல சிகிச்சை கிடைக்காம கருப்பினத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சின்ன சின்ன நோய்கள் மூலமாகவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள்னு எடுத்துக்கும் போது இந்த மகப்பேறியில், அதாவது இந்த கர்ப்பமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த பிரசவம் பார்க்க போகும்போது அப்போ வந்து வெள்ளையினத்தை சேர்ந்த மருத்துவர்களால் நிறைய வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க, அலைக்கழிக்கப்பட்டாங்க. இதனாலேயே நிறைய பெண்கள் வந்து, கர்ப்பிணி பெண்கள் வந்து இறந்து போய் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்த எலைசா அண்ட் கிரியர் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு, அவங்களுடைய சமூகத்துக்கு வந்து உதவணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீச்சராக இருக்கிறத விட ஒரு டாக்டராக இருக்கிறது இன்னும் கூட நல்ல விஷயமா இருக்கும், இன்னும் நம்ம நல்லா உதவலாம் அப்படின்றத எலைசா அண்ட் கிரியர் வந்து யோசிக்கிறாங்க. இதனால் இந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அந்த காலேஜ் தான் வந்து பெண்களை வந்து அனுமதிச்சாங்க. ஆனால் கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அந்த சமயம் வந்து அந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவில் வந்து படித்து வந்தாங்க. இதன் காரணமாக எலைசா அண்ட் கிரியர் வந்து அங்கே ஜாயின் பண்ணி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. இதுக்கிடையில் இவங்க லெட்டரும் எழுதுறாங்க. அப்போ வந்து அந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவுடைய டீனா கிளாரா மார்சல் அப்படின்ற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதி எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க, நான் $1 சம்பாதிக்கணும்னா கூட வேலைக்கு போயானோ, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் மருத்துவம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. அதேமாதிரி அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதன் பிறகு 1891 எலைசா அண்ட் கிரியர் அவங்களுடைய 4th இயரை இந்த ஒரு காலேஜில் வந்து ஃபிஸ்க் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு உடனடியாக இவங்க டெனசியுடைய நேஷ்வில்ல விட்டு வெளியேறி இன்னொரு பக்கம் வந்து ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அகஸ்டா அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே வந்து போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹெயின்ஸ் நார்மல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்தது. அங்கே வந்து ஒரு டீச்சராக 1891 இவங்களுடைய 27 வயதுலேருந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெயின்ஸ் நார்மல் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட்டை வந்து லூசி கிராஃப்ட் லேனி அப்படின்ற ஒரு பெண்ணாக வந்து நிறைவேறினாங்க. ஸோ அங்கே ஒரு டீச்சராக வந்து இவங்க பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் மருத்துவம் படிக்கிறதுக்கு அந்த முயற்சியிலையும் தொடர்ந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. கரெக்டாக 1893 எலைசா அண்ட் கிரியருக்கு கொஞ்சம் நிதி உதவி வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவில் இவங்களுக்கு அட்மிஷனும் கிடச்சிருது. இதனால் இவங்க இந்த ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அகஸ்டா அதனுடைய அந்த ஹெயின்ஸ் நார்மல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட்டை விட்டு வேலையை விட்டு வெளியேறி பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியாவுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவில் ஜாயின் பண்ணி 1893 இவங்களுடைய 29 வயதுலேருந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து இவங்களுடைய மருத்துவ படிப்பை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயமும் எலைசா அண்ட் கிரியர் வந்து மருத்துவ படிப்பை முழுசாக தொடர முடியல. ஏன்னா கொஞ்சம் நிதி தான் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது, இன்னும் அதிகமான பணம் வந்து தேவைப்பட்டது. இதனால எலைசா அண்ட் கிரியர் 1 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு மறுபடியும் இவங்களுடைய கல்வியை வந்து தொடர்ந்தாங்க. இதே மாதிரியே மாறி மாறி தான் எலைசா அண்ட் கிரியர் வந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் படிக்கும் போதே வேலை பார்த்தாங்க. உதாரணத்துக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்க வந்து காலேஜ் போய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங்லேருந்து நைட் ஃபுல்லாக வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து வேலைக்கும் போனாங்க. இந்த அளவுக்கு கடுமையாக வந்து உழைச்சி வந்தாங்க. கரெக்டாக 1897 எலைசா அண்ட் கிரியர் வந்து அவங்களுடைய 33 வயதில் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியாவில் இருந்து முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு உடனடியாக இவங்க ஒரு மருத்துவர் ஆயிடுறாங்க. ஆனால் மருத்துவர் ஆனாலும் கூட இவங்களால் நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். இதனால் இவங்க வந்து பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியாவை விட்டு வெளியேறி நேராக ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டாவுக்கே போயிடுறாங்க, இவங்களுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே வந்து போன பிறகு எலைசா அண்ட் கிரியர் வந்து அங்கேயே வந்து லைசன்ஸ்க்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுல்டன் கவுண்டி அப்படின்னு சொல்லி, ஸோ அங்கே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ணி அதையுமே வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து பாஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜார்ஜியாவில் எலைசா அண்ட் கிரியர் வந்து ஒரு உமன் ஃபிசிசியனாக அங்கீகரிக்கப்படுறாங்க, லைசன்ஸும் வழங்கப்படுது மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது
இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜியா அப்படின்ற ஸ்டேட்டில் ஒரு மருத்துவர் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவர், அதுவும் குறிப்பாக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உமன் அப்படின்ற கருப்பின பெண் மருத்துவர், அவங்க முதல் கருப்பின பெண் மருத்துவர் அப்படின்னா அது வந்து எலைசா அண்ட் கிரியர் தான். ஸோ இவங்களுக்கு தான் முதல் முறை லைசன்ஸ் வழங்கப்பட்டது. ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்து ஜார்ஜியாவில் அந்த லைசன்ஸை வந்து முதல் பெண்ணாக வந்து பெற்றிருந்தாங்க, முதல் கருப்பின பெண்ணாக. ஸோ இது வந்து எலைசா அண்ட் கிரியருக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம். இதுக்கப்புறம் எலைசா அண்ட் கிரியர் வந்து நிறைய இந்த மருத்துவ பயிற்சி வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மருத்துவ சிகிச்சையும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் நர்சிங் ஸ்கூல், ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் நர்சஸ், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கெல்லாம் கூட எலைசா அண்ட் கிரியர் வந்து ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் நர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு, அங்கே கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள் செவிலியர்கள் அவருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் நர்சஸ் அப்படின்றது. ஸோ அதுலேயும் வந்து ஒரு டீச்சிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி எலைசா அண்ட் கிரியர் வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1898 இந்த சமயம் வந்து எலைசா அண்ட் கிரியர் வந்து சூசன் பி ஆண்டனி மாதிரியான ஃபேமஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து கடிதமும் எழுதினாங்க. குறிப்பாக எபிஸ்கபல் டயாசிஸ் சர்ச் இந்த மாதிரியான சர்ச்சை சேர்ந்த பிஷப் இவங்களுக்கு எல்லாமே எலைசா அண்ட் கிரியர் வந்து கடிதம் எழுதி நிதி உதவி வந்து கேட்டு வந்தாங்க. இதே மாதிரி எலைசா அண்ட் கிரியர் இந்த 1898 மிக முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக இவங்க சொல்லியிருந்தது, நான் வந்து ஜார்ஜியாவுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையினத்தை சேர்ந்த மருத்துவர்கள் அவங்க வந்து என்னை பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் சம உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. இதுதான் வந்து நானும் கேட்கறது, நானும் எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லிலாம் எலைசா அண்ட் கிரியர் வந்து எழுதியிருந்தாங்க. பிறகு 1899 எலைசா அண்ட் கிரியர் வந்து ஜார்ஜியாவில் இருக்கிற அட்லாண்டா அங்கே விட்டு வெளியேறி சவுத் கேரோலினாவில் இருக்கக்கூடிய கிரீன்வில் அப்படின்ற அந்த சிட்டிக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அங்கேயும் எலைசா அண்ட் கிரியர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் நர்சஸ், அங்கெல்லாம் எலைசா அண்ட் கிரியர் வந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1900 இந்த காலகட்டத்திலலாம் எலைசா அண்ட் கிரியர் வந்து இந்த ஹென்ரி ரூதர்ஃபர் பட்லர் மாதிரியான ஃபேமஸான கருப்பினத்தை சேர்ந்த மருத்துவர்கள் அவங்க கூட இணைஞ்சு கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள், கருப்பினத்தை சேர்ந்த ஆண்கள் அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களில் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறது அது மாதிரிலாம் வந்து ஈடுபட்டாங்க. அதேமாதிரி நிறைய மருத்துவமனைகள் தொடங்குறது அதுலேயுமே எலைசா அண்ட் கிரியர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்து கரெக்டாக 1901 எலைசா அண்ட் கிரியர் வந்து ஒரு டஸ்கீகியில் நடந்த ஒரு டஸ்கீகி நீக்ரோ கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு பெரிய மாநாடு மாதிரி 1901 நடந்தது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 200 பேர் பங்கேற்றாங்க, கருப்பினத்தை சேர்ந்தவங்க. அந்த 200 பேரில் WEB டூபுவா மாதிரியான சமூகவியலாளர்கள், ரொம்ப ஃபேமஸ் கருப்பினை சேர்ந்த சமூகவியலாளர்கள், ஸோ அவங்க மத்தியில் எலைசா அண்ட் கிரியரும் ஒருத்தவங்களாம் 1901 அழைக்கப்பட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இதே 1901 தான் எலைசா அண்ட் கிரியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்று நோயினால் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு இவங்க இந்த சவுத் கேரோலினா இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரீன்வில்லை விட்டு வெளியேறி அதுக்கப்புறம் இந்த சமயம் வந்து சார்ல்ஸ்டன், சவுத் கேரோலினா இருக்கக்கூடிய சார்ல்ஸ்டனுக்கு வந்து போனாங்க. அங்கேயுமே வந்து ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ட்ரைனிங் ஸ்கூல் நர்சஸ் அங்கெல்லாம் இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப தீவிரமாக இவங்களுடைய தொற்று நோய் இருந்தது, இது மற்றவங்களுக்கும் பரவிடும் அப்படின்றது எலைசா அண்ட் கிரியருக்கு தெரிய வந்தது. இதனால எலைசா அண்ட் கிரியர் வந்து அதை விட்டு வெளியேறி நேராக இவங்களுடைய பிரதரை பார்க்குறதுக்காக ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய அல்பேனி அப்படின்ற சிட்டிக்கு வந்து போயிடுறாங்க. அந்த அல்பேனியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இவங்களுடைய ஓல்டர் பிரதரான ரிச்சர்ட் எட்கர் கிரியர் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இவங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் 1902 இந்த காலகட்டத்தில் எலைசா அண்ட் கிரியர் வந்து நிறைய கடிதங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூசன் பி ஆந்தனி அவங்க வந்து ஒரு பெண் தான், அவங்க யார் அப்படின்னா நேஷனல் அமெரிக்கன் உமன்ஸ் சஃப்ரேஜ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன், வாக்குரிமைக்காக செயல்படக்கூடியது, பெண் வாக்குரிமை, பெண்களை வாக்குரிமை வாக்கு செலுத்துறதுக்காக போராடக்கூடிய ஒரு அசோசியேஷன். ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக இருந்தவங்க தான் இந்த சூசன் பி ஆந்தனி அப்படின்றவங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க கடிதம் எழுதுகிறாங்க. அப்போது நிதி உதவி கேட்டு அந்த சூசன் பி ஆந்தனி வந்து அந்த சமயம் அவங்களால நிதி உதவி கொடுக்க முடியாத நிலைமை இருந்தது. இதனால் அவங்க உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா, இவங்க எலைசா அண்ட் கிரியர் படித்த இடம், ஸோ அங்கே வந்து இவங்களுடைய அந்த சஜஷன் வந்து கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சஜஷன்லாம் போயிட்டு இருக்கும்போதே இதே 1902 எலைசா அண்ட் கிரியர் வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 38வது வயதில் எலைசா அண்ட் கிரியர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 38 வயதில் எலைசா அண்ட் கிரியர் அந்த நோயின் காரணமாக இறந்து போயிடுறாங்க. இது வந்து ஒரு பரிதாபமான துரதிருஷ்டவசமாக இருந்தாலும் எலைசா அண்ட் கிரியர் பற்றின வாழ்க்கை வந்து பெருசாக வந்து வெளியே வரவே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களுடைய அண்ணனும் பார்த்திங்கன்னா மருத்துவர், இதேமாதிரி அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா எலைசா அண்ட் கிரியருக்கு ரெண்டு தடைகள் இருந்தது. ஒன்று இவங்க ரேஸ், கருப்பினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது, இன்னொன்று வந்து செக்ஸ், இவங்க ஒரு பெண் அப்படின்றது. ஸோ இந்த
ரெண்டு தடைகளையுமே கடந்து ஒரு சாதனையை வந்து படைச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட பெண்மணி வந்து இறந்து போயிருந்தாங்க. அடுத்து இவங்க ஃபுல்லாகவே வந்து மறைக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் இருந்தாங்க. ஏன்னா 1864 பிறந்தாங்க, 1902 இறந்தாங்க அப்படின்றது இருக்கே ஒழிய எலைசா அண்ட் கிரியரோடைய டேட் ஆஃப் பர்த் சரியான அந்த தேதி என்ன, அவங்க என்ன தேதியில் பிறந்தாங்க, எந்த மாதம், அதேமாதிரி எந்த தேதி எந்த மாதத்தில் இறந்தாங்க அப்படின்றது கூட கிடையாது. அந்தளவுக்கு எலைசா அண்ட் கிரியர் வந்து பெருசாக வந்து அந்தளவுக்கு அங்கீகரிக்கப்படலை. ஆனால் இவங்களுடைய இறப்பின் பிறகு நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு புத்தகங்களில் எலைசா அண்ட் கிரியர் வந்து இடம்பெற்றாங்க. ஸோ புத்தகங்கள் மூலமாக நிறைய பெண்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்து ஊக்கமடைஞ்சு வர்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கலனாலும் அந்த இவங்களுடைய வாழ்க்கை வந்து புத்தகத்தில் வந்து அந்த புத்தகங்கள் மூலமாக இன்னும் நிறைய கருப்பினரை சேர்ந்த பெண்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட எலைசா அண்ட் கிரியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.